ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. செட்டிநாட்டு பாரம்பரிய சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் கருவாட்டு பொரியல் எப்படி பொரிக்கிறது. கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க, நம்ம வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு பீஸு கொஞ்சம் கிரேவி மாதிரியும் கொஞ்சம் வைப்பாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். நான் இதை வீட்டில் செய்வேன் எப்போவுமே, எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவும் தாளிக்கிறதுக்குள்ளே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வாழைக்காயை பொறுத்தளவு இதை அப்படியே நம்ம பொறிச்சோன்னா கொழ கொழன்னு அப்படியே உடஞ்சி போயிடும். இதை வந்து எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு இந்த மசாலாவை நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து மசாலா வெந்து எண்ணெய் பெருஞ்ச பிறகுதே இதை நம்ம கொட்ட போகிறோம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சோம்பு 3 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, தேங்காய் துருவல் ஒரு சின்ன மூடி, ஒரு தேங்காய் மூடியில் சின்ன மூடி அளவு இருந்தால் போதுமானது. ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், நான் சம்பா மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் குண்டு மிளகாயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 7 வெள்ளைப்பூடு தோல் நீக்கி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா வாழைக்காயை பொறுத்தளவு செரிமான சக்தி எல்லாருக்கும் கம்மி, அதனால் சாப்பிட மாட்டோம், அது வாயு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு அதில் இந்த சோம்பு செரிமானத்துக்குள்ளது, இந்த வெள்ளைப்பூடும் செரிமானத்துக்குள்ளது, மிளகும் செரிமானத்துக்குள்ளது, அதனால் யாரும் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடலாம். இப்போ எப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு எண்ணெயில், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் நம்ம விட்டுக்கல, அதாவது வாழைக்காயை ஒரே இதாக நம்ம பொறிச்சு எடுக்க முடியாது. ஒரு 2 தடவை 3 தடவையாக நம்ம அதில் ரொம்பவும் செவக்க விடாமல் ரொம்பவும் வெள்ளையாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வச்சு அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம நல்லா நீல வாக்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ எத்தனை வாழைக்காய் வச்சுருக்கேன்னா, நாட்டு வாழைக்காய் வீட்டில் காய்க்கும் இல்லையா, அந்த மாதிரி வாழைக்காயில் 4 வச்சுருக்கேன். பெரிய வாழைக்காய் பச்சை வாழைக்காய் போடுறீங்கன்னா 2 வாழைக்காய் போதும். நான் இப்போ சொல்கிற மசாலாவுக்கு அதுக்கு மேலே வேணும்னா நம்ம கூட்டிக்கலாம். இப்போ இந்த நீல வாக்கில் இருக்கிற வாழைக்காயை நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு ரெடியான பொருளை எல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குன்னு, அந்த சோம்பு, அந்த வரமிளகாய், அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து அரைச்சி ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு, அதாவது கொஞ்சம் வாயில் சாப்பிடும்போது எல்லா மசாலாவும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும், அது மாதிரி நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை பார்க்கலாம். இந்த அளவு வேக்காடு இருந்தால் போதுமானது. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நீளமாக நல்லா வெட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது நல்லா மீன் துண்டை மாதிரி இருக்கும். அந்த மசாலாவில் வெந்தோடனே மீன் துண்டை மாதிரி இருக்கும். கிராஸாக நறுக்கணும் வாழைக்காயை, கிராஸில் நறுக்கணும்னா இந்த நீளம் நமக்கு வரும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இப்போ எல்லா வாழைக்காயும் நம்ம பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதாவது தாளிக்கிறதுக்கு நம்ம எந்த பொருளுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால சும்மா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை மட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கினா போதும். நல்லா வதங்கி அந்த கிரேவியை நம்ம மசாலா வந்து அதில் கொட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வேக விட்டு இந்த வெங்காயம் தக்காளியை. இப்போ இதில் என்ன டேஸ்ட்டுனா, இந்த மசாலாவே இந்த வாழைக்காய்க்கே டேஸ்ட்டு, இந்த மசாலா தான் இந்த வாழைக்காய்க்கே இப்போ டேஸ்ட்டு கொடுக்க போதும். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து சாம்பார் சாதத்துக்கும் சரி, தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்ம வாழைக்காயை அதில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துறதுனால ரொம்ப சீக்கிரத்துலேயும் கெட்டு போயிடாது. காலையில் செஞ்சோன்னா நைட்டு வரைக்கும் கூட நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சிட்றோம், தேங்காய் நல்லா அதில் வதக்கிடுவோம். இப்போ அதனால் கெட்டு போகாது. பெருங்கொண்ட கல்யாணம்னு சொல்லுவாங்க, பெருங்கொண்ட கல்யாணத்துக்கள்லாம் முதல்லலாம் இந்த வாழைக்காய் தான் செய்வாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அரைச்ச மசாலாவை நான் இதில் சேர்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வரமிளகா சகப்பு சகப்பாக, அந்த மிளகு கருப்பு, சோம்பு பச்சையாக, எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கினோடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு உரப்பெல்லாம் எதுவும் போடலையில்ல, இதுதான் அதுக்கு எல்லாமே. அதனால் நல்லா இதை வதக்கிட்டு நம்ம தண்ணி ரொம்ப விட வேண்டாம். ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம். மிக்சியை அந்த மசாலா கொட்டிட்டு மிக்சியை கழுவிட்டு அதில் உள்ள தண்ணி மட்டும் ஒரு அரை டம்ளர் அப்படி விட்டோம்னா அது போதும். இது நல்லா கொதி வரட்டும் பார்ப்போம். மசாலாவில் வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோதுக்கு டேஸ்ட்டு. ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து அந்த வெங்காயமும் சேர்ந்து வதங்கிறோம். இப்போ நம்ம சாப்பிடும்போது வாழைக்காயும் அந்த வெங்காயம் தான் நம்ம வாயில் தட்டுப்படும், மற்றதெல்லாம் மசாலாவாகிடும். அதனால் இப்போ நம்ம இதில் லேசாக கொத்தமல்லியை தூவிட்டு வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு உடஞ்சிடாமல் மெதுவாக நம்ம கிண்டணும். பார்த்தீங்கன்னா நான் அதில் வாழைக்காயை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி வைக்கக்கூடாது. மூடி வைக்காமல் மசாலாவை அப்படியே இது மேலே அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்போம். வாசம் சும்மா அப்படியே சூப்பராக இருக்குது, கமகமான்னு. பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை அந்த வாழைக்காயில் சேர்த்து விட்ருக்கேன். மூடி வச்சோம்னா வாழைக்காய் ஏற்கனவே நமக்கு எண்ணெயில் வதங்கியிருக்கு. மூடி வச்சோம்னா ரொம்பவும் குழக்குழன்னு போயிடும். ஏன்னா வேகம் ஏற்கனவே விழுந்துருச்சு இல்லையா, அதனால் நம்ம மூடி வைக்கக்கூடாது. அப்படியே நம்ம பிரட்டி மட்டுமே விடணும். இப்போ எண்ணெய் இதில் வந்து நமக்கு தெரியும், வாழைக்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கோம்ல, அந்த எண்ணெய் வந்து இந்த மசாலாவில் போட்டோன்னே அதிலேருந்து நமக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்காக வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாழைக்காய் கூட எனக்கு உடையலை, இந்த மாதிரி நான் கிண்டியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாகவே அப்படியே இருக்குது. நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால மசாலா வந்து கருகி போயிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு, ரெட் கலரில் அதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுவையான வாழைக்காய் கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.